உதகமண்டலத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் 3 பேர் லாரி ஓட்டுநர் ஒருவர் விட்டுச் சென்ற 35,000 ரூபாய் பணத்தை திரும்ப அவரிடம் ஒப்படைத்து அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன்மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மட்டுமில்லாமல் பள்ளி ஆசிரியர்களையும் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பெருமையடைய செய்த சம்பவம் உதகமண்டலத்தில் அண்மையில் அரங்கேறியுள்ளது. உதகமண்டலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11 மற்றும் 12 வகுப்பு படிக்கும் 3 மாணவர்கள் பள்ளி வகுப்பை முடித்து விட்டு மாலையில் வீடு திரும்பும் போது பேருந்து நிலையம் சென்றபோது 35,000 ரூபாய் அடங்கிய பை ஒன்றை தவறவிட்டுள்ள லாரி ஓட்டுநரிடம் பல மணி நேரம் காத்திருந்து பத்திரமாக ஒப்படைத்து அனைவரின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெற்றுள்ளனர். மிகவும் ஏழ்மையான சூழலில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் சூரியகுமார், வினோத் மற்றும் சஞ்சய் ஆகிய 3 மாணவர்களின் இந்த செயல் மிகவும் பழமை வாய்ந்த பாரம்பரியமிக்க உதகமண்டலம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு பெருமை தேடி தந்துள்ளதாகவும் இதற்காக சக மாணவர்கள் மத்தியில் அவர்கள் பாராட்டப்பட்டதாக கூறுகிறார் உதகமண்டலம் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ஜெயக்குமார். அதன் மாணவர்களுடைய பெற்றோர்களையும் அழைத்து இந்த நிகழ்வினை தெரிவித்து அவர்களை வாழ்த்தி வழி அனுப்பியிருந்தேன். மாணவர்கள் எல்லாம் மிகவும் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் கூட அந்த பணத்தை வைத்து அவர்கள் எந்த விதமான ஒரு சின்ன சலனமும் இல்லாமல் அந்த பணத்தை அவர்களிடம் உரிய நபர்களிடம் திருப்பி தர வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணம் உண்மையிலேயே நமது பள்ளிக்கு மீண்டும் பெருமை சேர்க்கின்றது. மாணவர் சூரியகுமார் கூறும்போது அந்த காசை கொடுத்தோன்னா அவர் வந்துட்டு எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு சார். பக்கத்துல இருந்த அந்த ஒரு பிரஸ்ஸுக்காரங்களோ யாரோ சார் பேஸ்புக்ல போட்டோ போட்டாங்க சார். அவங்க போட்டதுனால எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு சொல்லுவாங்க. நான் கவர்மெண்ட் ஹைஸ்கூல் ஸ்கூல் உதவி படிக்கிறேன் 12th. நான் அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தோம், அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன் போயிருந்தோம். அன்னைக்கு 35,000 ரூபா விழுந்துருந்ததுனால நாங்கள் ஒரு டிரைவர்கிட்ட எடுத்து கொடுத்தோம். அந்த டிரைவர்கிட்ட எடுத்து கொடுத்தனா அவர் வாழ்த்துனாரு. வாழ்த்து முடிச்சது ஸ்கூல்லேயே கூப்பிட்டு வாழ்த்தினாரு. எச்எம் எல்லாம் வாங்க பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அன்றாட பாடங்களை போதிப்பதோடு நன்னெறியையும் வாழ்க்கை நடைமுறைகளையும் கற்றுத்தரும் இடமாக திகழ்கிறது என்பது இந்த அரசு பள்ளி மாணவர்களின் செயல்பாட்டு மூலம் நிரூபணமாகியுள்ளது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. தூர்தர்ஷன் செய்திகளுக்காக உதகமண்டலத்திலிருந்து என் மயில்வாகனன்.